வணக்கம் வேஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி வந்து உப்புமா மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், தேவையான வந்து இட்லி நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அது தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, வல்லியல் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கங்க, பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வெட்டி வச்சுங்க, கொஞ்சம் கருகாப்பில் கொஞ்சம் வெட்டி வச்சுங்க, கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுங்க. எப்படி செய்யறது நம்ம காமிச்சிடலாம் உங்களுக்கு. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கங்க, உடச்சட்டி வச்சுங்க, கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கங்க, கடுகு வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கங்க, போட்டுக்கங்க கடுகு. அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க, உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க. பாருங்கள், நல்லா தாளித்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, வெங்காயம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. உள்ளே பாருங்கள், உப்பு வந்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க, நல்லா தாளித்து விட்டுக்கங்க. இட்லி உள்ளே போட்டுக்கோங்க, நல்லா வணக்கி விட்டுக்கங்க இட்லியை. பாருங்க, நல்லா வணக்கி விட்டுக்கங்க. அம்மா பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்தால எப்படி சொல்லிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்தால எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம் வேஸ், வணக்கம். பாருங்கள், நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வரமாக எடுத்துக்கங்க, இப்படி வறச்சட்டில் வச்சு வறுத்துருங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வறுத்துருங்க. பாருங்கள், கடையில் வந்து சில்லி ஃப்ளக்ஸ்ன்னு விற்கிது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், மிக்சியில் ஓட்டுங்க வரமிளகாய. பாருங்கள், மிக்சிலேருந்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கங்க. இதான் சில்லி ஃப்ளக்ஸு, கடையில் விற்கிறான் பாருங்கள், கடையில் விற்கிது பாருங்கள். நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் வேஸ், வணக்கம். பாருங்கள், இந்தளவுக்கு அடித்து அடிச்சிடணும். பாருங்கள், ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா மிளகா பொடியாட்டிருக்கும், அடிக்கூட இந்தளவுக்கு அடித்தா போதும். பாருங்கள்.